கோவையைச் சேர்ந்த நாட்டுப்புற கலைஞர் ஒருவர் கண்ணாடி துண்டுகள் மீது தொடர்ந்து 3 மணி நேரம் கரகாட்டமாடி உலக சாதனை முயற்சியில் ஈடுபட்டார். நாட்டுப்புற கலைகளில் தொடர்ந்து உலக சாதனை படைத்து வரும் கோவையைச் சேர்ந்த நாட்டுப்புற கலைஞரான கலையரசன் தற்போது மேலும் ஒரு சாதனை முயற்சியாக தலையில் கரகம் வைத்தபடி கண்ணாடி துண்டுகள் மீது தொடர்ந்து 3 மணி நேரம் கரகாட்டமாடி சாதனை முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். இவரது இந்த சாதனை நோபல் புக் ஆஃப் ரெக்கார்ட் சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. இச்சாதனை குறித்து கலையரசன் கூறுகையில், புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக இந்த சாதனை முயற்சியில் ஈடுபட்டதாகவும், அண்மையில் புற்றுநோயால் மறைந்த திரைப்பட நடிகர் தவசிக்கு இந்த சாதனையை அர்ப்பணிப்பதாகவும் கூறியுள்ளார். 3 மணி நேரம் கண்ணாடி செல்கள் மேலே வந்து கரகாட்டம் ஆடியபடி உலக சாதனை பண்ணலான்ட்ருக்கேன். இந்த உலக சாதனை எதற்காக அப்படின்னா, சமூகத்தில் பொதுமக்கள்கிட்ட வந்து அனைத்து தமிழக மக்களுக்குமே வந்து உலக மக்களுக்கும் வந்து புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக வேண்டியும், ரீசெண்டாக இறந்து போன தவசி தேவர் நடிகர் ஐயா அவர்களுக்கும் இந்த உலக சாதனை சமர்ப்பிக்கின்றேன்.